உடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இரையே வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷயர். நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான நாள் பொழுதாக மாறணும் அப்படின்னு வேண்டிக்கிறது உண்டு. என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எனக்கு அதிர்ஷ்டமான ஜாதகம் இருக்குமா, என் ராசி நன்னா இருக்குமா இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறது உண்டு. ஆன்மீக தகவல், குட்டி ஸ்டோரி, அதே மாதிரி இன்றைய ராசி பலன், அதே மாதிரி நிறங்கள், எண்கள், பயனுள்ள சில தகவல்களை நம்ம தினம் 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 பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி உண்டான ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு நபர் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார். அவரும் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் வீடியோ காலிங், ஜூம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார். அப்படி வாங்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம், சார் உங்ககிட்ட ஒன்றை பரிமாறணும், உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வேல் பூஜையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தேன், நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு நல்லா கேட்டுக்கோங்கோ, நான் இருக்கிற கண்ட்ரி பார்த்துட்டேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி, இங்கே வந்து சுவாமி படங்கள்லாம் வச்சு பூஜை பண்ண முடியாது, அது மட்டும் இல்லை அது பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்கும், அப்படி இருக்கும்பொழுது சுவாமி படமெல்லாம் வச்சு பூஜையும் பண்ண முடியாது, இங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது. நான் என்ன பண்ணினேன், நீங்கள் வேலை பற்றி சொன்ன உடனே ஒரு பேப்பர் எடுத்தேன், அந்த பேப்பரில் வேல் வந்து வரைஞ்சிருந்தேன் சார், வேல் அழகாக வரைஞ்சிட்டு அந்த வேல் வந்து கரெக்டாக அந்த ஸ்கெட்செல்லாம் கொடுத்து அழகாக வரைஞ்சேன் சார். வரைஞ்சிட்டு என்னுடைய பெட்டியில் வந்து அழகாக ஒட்டி விட்டேன். தினம் தினம் காலையில் இருந்துச்சு நமஸ்காரம் பண்ணி ஒரு முறை கந்தாசஷ்டி படித்து வேல் விருத்தம் படித்து நீங்கள் சொல்கிறக்கூடிய மந்திரத்தெல்லாம் சொல்லி அதை வேண்டிப்பேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விசேஷமாக மந்திரங்கள் ஏதாவது சொன்னேன்னா அந்த செல்ஃபோனில் ஆன் பண்ணி வச்சு சுவாமிகிட்ட வச்சு நான் வேண்டிப்பேன் சார். இதைத்தான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சமயம் நண்பர் சொன்னால், நான் வந்து ஊருக்கு போனேன்டா, நீ வேணால் என்னுடைய வேலையை எடுத்து நீ வேணால் பார்த்துக்கிறியா, நான் வந்து ஊருக்கு போகிறேன், நம்ம ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நான் வேலையை மாற்றுறதுக்காக இடம் மாற்றத்துக்கு பண்ணேன். அதே மாதிரி விசாலெலாம் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக மாறிடுது, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக நடந்து எனக்கே ஆச்சரியமாக போச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்த காரியங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் தடங்களாகிண்டே வரும், இப்போது பெரிய ரிஸ்கியான இதை எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிடுத்தே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி அங்கே போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இங்கே அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் இந்த ரொம்ப சிரமப்பட்டு வேலை செஞ்சாங்காட்டி இங்கே எல்லா வேலையும் எடுத்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்க ஆரம்பித்தோன்னா என் பேர் வந்து நல்ல பிரபல்யமாக எடுத்து எல்லோரும் வரக்கூடிய கஸ்டமர்ஸும் பார்த்துட்டுனா என் பேரை நல்லா உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டா, அந்த ஸ்டோரில் எனக்கு ஒரு மதிப்பு கிடச்சிது, அடுத்த லெவலில் எனக்கு கொடுத்துட்டாங்க சார், சூப்பர்வைசிங் ஒரு இதில் கொடுத்துட்டாங்க சார். சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல, நான் ஒர்க்கராக இருந்து ரொம்ப சிரமப்பட்டு பேச்சுலராக இருந்தேன், இப்போது எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த தனி ரூமில் அழகாக சத்தம் இல்லாமல் பூஜை பண்ணி ரெண்டு புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு இருக்குது. வீட்டிலேயே கீழேயே பார்த்தீங்கன்னா செடி இருக்குது, ரெண்டு பூவை பொறிச்சு நான் பூஜை பண்ணிக்கிறேன் சார். ஆனால் உண்மை சார், நான் உட்கார்ந்தபோது நான் கஷ்டப்பட்டு இருந்த சின்ன இடத்துல இறைவனை கொண்டு வந்து உட்கார வச்சேன், அந்த இறைவன் பாருங்கள் இப்போ என்ன நல்ல இடத்துல உட்கார வச்சுட்டார், நான் அழகாக அவரை என்னோடய தனி ரூமாக இருக்குங்காட்டி ஸ்டிக்கரில் ஒட்டி அவரை எடுத்து வெளியில் வச்சு வச்சுருக்கேன், என் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியாச்சு, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு காரணமாக இருந்தது சார்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம கேட்ட விஷயம், அதாவது லாக்கர் பீரோ அல்லது கேஷ் பாக்ஸ் வைக்கக்கூடிய இடம் எந்த திசையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னோம், மேக்ஸிமம் வடக்கு திசையை பார்த்துருக்கிறது, வடக்கு திசையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது கிழக்கு திசையை பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், பணம் பொருள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விளக்கு ஏற்றும் போது, அதாவது விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் பார்த்தோம்னா, எந்த திசையில் நின்று அதாவது பார்த்த மாதிரி ஏற்றணும், எந்த திசையில் முதல் தீபத்தை ஏற்றணும், அஞ்சு தீபம் ஏற்றும்பொழுது எந்த திசையில் இருக்கக்கூடிய முதல் தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத இன்றைக்கி உண்டான ஆன்மீக கேள்வி நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் எந்த திசை அப்படின்னு போடுங்க, எந்த திசையை பார்த்து நின்று ஏற்றணும், எந்த திசையான தீபத்தை ஏற்றணும் அதை இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இதுக்குண்டான பதில் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அன்பருக்கு நிறையா குழப்பங்கள் இருந்தது வாழ்க்கையில், வந்து எதுவும் தெளிவில்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு சுவாமிஜிகிட்ட போய் கேட்குறார், சுவாமி இந்த மாதிரி என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன், நான் பண்ணாததே கிடையாது, நான் அவ்வளோ சுவாமி கும்பிடுவேன், அவ்வளோ பண்ணுவேன், ஆனால் என்னோடய கேரக்டர் மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல, நிறையா குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, என்னோடய கேரக்டர் மட்டும் என்னால்
சரியா இதே பண்ணல என்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தை நான் சொல்ல விரும்பல நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த பழக்கம் மட்டும் என்னால மாத்தவே முடியிறது கிடையாது என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படினு சொல்லி அவர் சொல்றார் அப்ப அந்த சுவாமிஜி சொன்னார் அப்படியாப்பா நீ வந்திருக்கிற கார் பார்த்தனா பெரிய கார் இல்லையா ஆமா ஆமா சாமி சரி உங்க வீடு ஆமா பெரிய வீடு சாமி நீ பண்ற வேலை பெரிய வேலை சாமி ஓகே கையில என்ன வெச்சின்னு இருக்க சாவி வெச்சின்னு இருக்கேன் அப்படினா சரி நீ வந்த கார் வந்து உள்ள வந்து டேப் ரெக்கார்ட் இருக்கா ஆமா இருக்கு ரொம்ப அழகா நான் வந்து நிறைய வச்சிருக்கேன் ரொம்ப அழகா கேக்கு சார் ஓ அது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஓகே அந்த கார்ல என்ன சௌகரியம் இருக்கு எல்லா சௌகரியமும் இருக்கு நீங்க அழகா கால் நிமித்திக்கலாம் நல்ல சௌகரியமா உட்கார்ந்துக்கலாம் இங்க இருந்து வெளியூர் போறேன்னா போறவே தெரியாது சாமி ஏன் சாமி வந்து உட்கார்ற இல்ல நீங்க இல்ல அதெல்லாம் கேக்கல நீ சொல்லுப்பா அந்த மாதிரி சௌகரியம் இருந்துட்டுக்கு பின்னாடி சீட் சௌகரியமா உட்காரலாம் இத்தனை சௌகரியம் இருக்கா ஆமா சௌகரியம் இருக்கு அப்போ இதெல்லாம் இருந்து நீ கதவை பூட்டிட்டு வந்து இந்த கீ இல்லேனா அது திறக்குமான்னு கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் இல்ல அப்போ இவ்வளோ பெரிய காருக்கு இந்த கீ வந்து எப்படி பிரதானமா அதே மாதிரி நீ இத்தனை பண்ணினியோ பண்ணலியோ உன் லைஃப்ல வந்து கேரக்டர் அதாவது ஒழுக்கங்கிறது ரொம்ப பிரதானம் இது ஒன்று கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதை நீ பயன்படுத்த முடியாது இவ்வளோ நல்லது இருந்தாலும் அது உனக்கு வந்து பிரயோஜனமாக இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ எது கெட்டதுன்னு சொன்னி அதை முதல்ல விட்டுட்டேன்னா மற்றதெல்லாம் நீ பண்ணாலும் பண்ணாடி உனக்கு நல்ல பேர் தானாகவே வரும் அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு ரொம்ப ஒரு தெளிவு கிடச்சிது ஆஹா பரவாயில்ல நம்ம இதை நினச்சி தான் நம்மளுடைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அதே சுவாமி சொன்னார் அது மாதிரி வாழ்க்கைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ பண்ணினங்கிறது பெருமை கிடையாது இந்த ஒரு சின்ன குறையினால எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் நம்ம கரெக்டாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுருந்தா நச்சு நல்ல பலன்கள் உண்டுங்கிற அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரியோட இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 26/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 12 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் காலை 11:56 வரை பின்பு பூரம் இன்றைய திதி பஞ்சமி காலை 7:14 வரை பின்பு சஷ்டி வளர்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் மகர ராசி நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை இன்னைக்கு குமார சஷ்டி சஷ்டி விரதம் குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் முருகப்பெருமானை வேண்டது வேல் பூஜை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா மகம் பூரம் நட்சத்திரம் இருக்குது ஆக நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாருக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே முயற்சி முயற்சிக்குண்டான பலன்கள் உண்டு நல்ல பெயர்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்னைக்கு 8:00 to 10:00 வேலை வாய்ப்பை பற்றியும் பணத்தை பற்றியும் அதே மாதிரி முக்கியமாக உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை ரொம்ப கச்சிதமாக முடிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன் அதே மாதிரி சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில நேரங்களில் யாராவது ஒரு விஷயத்தை சொல்கிறா அதை தப்பாக எடுத்து பேசுறதால தப்பாக யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இறைவனுடைய அனுகிரகம் கூடவே இருந்துட்டு இருக்கும் சில வேலைகள் உங்களால் முடியலைன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அதையும் எடுத்து பண்ணும் பொழுது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேடுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நேயர்களே நல்ல நாள் இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள்லாம் லாபகரமாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு 10:00 to 12:00 சொந்த பந்தங்களை சந்திக்கிறது ரொம்ப நாள் சந்திக்காதவளை சந்திக்கிறது அல்லது அவகிட்ட ஃபோனில் பேசுகிறது அது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளை பற்றி எதிர்பார்த்துட்டுருக்கோம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்கறை கொண்டவா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல காரியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நாளாக வேலை சம்பந்தமான அந்த பிரச்சனைகளில் இடமாற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும் முயற்சித்தால் பலன்கள் நிச்சயம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்குது 2:00 to 4:00 தொழிலை பற்றியும் தந்தையாரை பற்றியும் நம்ம வேலையில் இருக்கக்கூடிய தடங்கள் அது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இவா வச்சங்காட்டி தான் இந்த வேலைகளில் வந்து சரியாக நடக்கிறது கிடையாது சரியான டிசிஷன் எடுக்கலை இவாளை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருந்துட்டு இருக்கிறவா அதே மாதிரி தொழில் ரவதியாக
தொழில் ரீதியாக முடக்கங்கள் இருந்து அந்த முடக்கங்கள் எதனால் வருது அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள்லாம் இந்த தினத்தில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய பொறுப்புகள் வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். நிறையா பேருக்கு நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணோம், யார் யாருக்கு உதவி பண்ணுறோமோ எதிர்பார்ப்பு இல்லாத உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருந்தால் இன்னொரு பக்கம் செலவுகள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி 4 to 6 o'clock பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் சில நேரம் தடங்கள் இருக்கும். நம்ம சின்ன சின்ன காரியங்கள் பண்ணும்போது தடங்களாகிடுது, ஐயோ எல்லாமே போயிடுது, அப்படி கிடையாது. அந்த நேரம் அப்படி கொஞ்ச நேரத்தில் திருப்பி பண்ணால் மாறுதல்கள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பொருட்கள் நம்ம வந்து மறந்து வச்சுட்டோம், ஐயோ கண்ணிலேயே கண்ணில் கண்ணு முன்னாடி தான் இருக்கும், மற்றவா பார்த்து சொல்கிறது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஆக இந்த தடங்கள் அப்படிங்கிறது ஒரு மறதியினான தடங்கள் தான், அதை பெருசாக ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திருப்பி பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் சமயோஜிதமாக சில நேரங்களில் யோசித்து விவேகமாக சிந்தனை பண்ணி பல காரியத்தை செய்வல், அதே மாதிரி இன்றைய தினத்தையும் அதே போன்று செய்தல்னா வெற்றிகள் நிச்சயம் கூடி வரும். செலவு ஒரு பக்கம் இருக்கும், அதே சமயத்தில் வரவுகள் வரத்துக்குண்டான வழிமுறைகளை தேடுதல். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிரம்புறவும். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சுகமான நாள், பல்வேறு காரியங்கள்லாம் நிம்மதியாக யோசிச்சு பார்ப்போம். சில நேரம் இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வரதில்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த தூக்கம் தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இரவு பூரா தூங்காத காலையில் யோசிக்கவே முடியறதில்லை. முதல்ல சாப்பாடு, ஆரோக்கியம், தூக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோகா தியான பயிற்சிகள்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்கும். வியாபார விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலியம் கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பணம் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தங்கம் நகை சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவா, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பில் புதிய ஆர்டர்கள் வரும், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, வெற்றிகள் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். சாயந்தரம் 4 to 6 o'clock நல்ல வியாபார அனுகூல்யமாகவும் வேலைவாய்ப்பு அனுகூல்யமாகவும் மற்றவர்கள் மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்குள்ளான பாக்கியங்கள் உண்டு. சில பேர் உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவா, கொஞ்சம் நேரத்தில் அது மறைஞ்சிரும், அப்போ அவளே இல்லை உங்களுக்கு சாதகமாக பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இறைவனுடைய அனுகிரகம் படிப்படியாக முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது செயல்பற்றி ஆகணும்னு விடாபடியாக அதில் இருந்துட்டு இருப்பேன். அந்த விடாபடியான விஷயங்கள் பல விஷயங்களை உங்களுக்கு ஜெயித்து கொடுத்துருக்கு. அதையே திருப்பி ஃபாலோ பண்ணுறதை இடையில விட்டுட்டேன், அதனால் யதார்த்தமாக சில காரியங்கள்லாம் தோல்வியாக இருக்கு. அதனால் பழைய மாதிரி திருப்பியும் எடுத்து ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்தல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. காலையில் 6 to 8 o'clock, 8 to 10 o'clock சில நல்ல முன்னேற்றமான செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு உங்களுக்குள்ளே தூண்டும், அது நிச்சயம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பல பேர் நீ தப்பான டிசிஷன் எடுக்கிற அப்படிங்கிற சொல்கள் வந்தாலும் சரியான டிசிஷன் தான் எடுக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். நம்ம வந்து இதை இப்படி பண்ணுறோம் இதனால் வரக்கூடியது என்ன, இதை இப்படி பண்ணுறோம் இதனால் வரக்கூடியது என்ன. சாதாரணமாக ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், அந்த அபிஷேகத்தை பார்த்து ரசித்து ஆஹா இறைவனுக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணுவேன். அதுமாதிரி படிக்கிறேன், அந்த படிப்பில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அவ்வளோ உணர்ந்துருப்பேன். கவிஞராக இருந்துருக்கவா, புலவராக இருந்துருக்கவா, அதே மாதிரி தேசப்பட்டு கொண்டவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மொழி பட்டுதல் கொண்டவா, ஒவ்வொரு விஷயங்கள் தான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரசித்து அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய அற்புதமான நாள். யதார்த்தமாக எல்லா நாட்களை விட இன்றைய தினத்தில் அதீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல மனிதருடைய பழக்கம் அல்லது அவ ஃபோனில் பேசுகிறது, அதன் மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு வருது. யாரை ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தாலும் தேண்டுதல் இன்றைய தினத்தில் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்மறையான ஆட்கள் சில நேரங்கள் நம்ம இப்படி பண்ணினாத்தான் அவள் நம்மளை விட்டு விலகி இருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடு.
தனுராசி என்பர்களே அப்பாப்பா ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துதுப்பா நிம்மதியாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படுவில் இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் கை கூட சாயந்தரம் 4 to 6 o'clock திருமண விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. காலை வேளைகளில் அதாவது 10 to 12 o'clock எடுத்த முடிவுகளில் கொஞ்சம் குழப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அப்படியே விட்டுடுங்க. நிதானமாக 2 நாள் கழித்து யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப அழகாக உங்களுக்கு தென்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தோட்டம் துறவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு பல காரியங்கள் பிறர் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற்றுப்பெறும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே சில விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணப்படாது, ஐயோ பேசவே கூடாது, இன்றைக்கி எதாக இருந்தாலும் பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யதார்த்தமாக யாராவது பேசுவா மறந்துட்டு பேசிவிடுவேல் அது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். உதாரணமாக கணவன் மனைவி தாய் தந்தை உள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், பெருசாக வெளியில் கிடையாது. அதனால் இன்றைய தினத்தில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி நாமத்தை சொல்லிவிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி பூஜை புரஸ்காரங்கள் தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏதாவது கையெழுத்து போடணும், ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நிகழ்த்தி வச்சுக்கணும். திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எந்த விஷயத்தையும் எடுக்க வேண்டாம், ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரயாணங்கள் கூட தவிர்த்துக்கிறது நல்லது தான். முடிவுகள் ஏதாவது இருந்தது ஏதாவது நம்ம சொல்கிறோம் வேண்டாம், ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். 12 to 2 o'clock நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வீடு வாகனங்கள் அதே மாதிரி நல்ல பண வரவு பற்றிய பேச்செல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கை உள்ளூர்ந்து இன்னும் நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசில் ஒரு திருப்தியும் வெற்றியும் இருந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல சகுனங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. திருஷ்டி பட்டாப்பில் அப்பப்போ யாராவது ஏதாவது சொல்லுவா, அதை பெருசாக ஒன்றும் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு பிரத்திங்கிற வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குனால் நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்கள்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நிறையா பரிசு பொருட்கள் வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா சில பேர் உங்களுக்கு மனசுக்கு ஆகலை இவா ஏதோ நெகட்டிவாக இருந்துட்டுருக்கா இவா ஏதோ ஒன்று தப்பாக நினச்சிட்டுருக்கா தோணும், ஆனால் வெளியில் சொல்லவே மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பேன். சொந்த பந்தங்களை சந்திக்கும் போது ஒரு மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அவள் உங்களை பார்த்த உடனே அவள் மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்ணது, ஒரு சில விஷயங்கள்லாம் இது இந்த வேலைகள் சரியாக பண்ணியிருக்கலாம், இதில் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோமோ இனிமே பண்ணப்படாது அப்படிங்கிறத எடுத்துட்டு இதை சரியாக பண்ணுவேன் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொருட்கள் அதிகரிக்க, வீட்டில் வந்து பொருட்கள் அதிகரிக்க, செல்வங்கள் கூடி வர, வீட்டில் பண வரவு தங்குறதுக்குள்ளான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாதுளை பழம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு தெரியும், பழங்களில் சிறந்ததாக மாதுளை பழம் இருக்குது. அந்த மாதுளை பழத்தை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் சங்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சங்கு மேலே வச்சு அதை சுவாமிக்கு விக்கிரகங்களில் வச்சுருந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம். விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அழகாக எடுத்துவிட்டு அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். ஒருவேளை எங்கள் வீட்டில் விக்கிரகம் கிடையாது சுவாமி, சுவாமி படங்கள் தான் நம்ம வச்சுருக்கோம், என்ன பண்ணுறது, அதே மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். முடிஞ்சால் சங்கலை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதனால் இந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா மகாவிஷ்ணுவுடைய திருக்கரங்களில் இருக்க ஓம்கார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தான் இந்த சங்கு. அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது. மாதுளை பழத்துக்கும் நிறைய செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருந்துருக்கும். ஆரோக்கியத்தையும் பெருக்கி கொடுக்கும்னு சொல்லுவாள். அதை நைவேத்தியம் பண்ணி முடிஞ்சு குழந்தைகளுக்கும் நம்மளும் உட்கொள்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா ஐஸ்வர்யங்கள் நிறையறதுக்கும் செல்வங்கள் பெருகிறதுக்கும் பண வரவுகள் கூடி வரத்துக்கும் பார்த்துட்டோம்னா இந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மாற்றங்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது நான் சொன்ன உடனே நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தி. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்லி பண்ணோம் எங்களுக்கு பலன் கிடச்சிது. இன்னும் நான் சொல்கிறேன் அதீதமான பலன், வெற்றியான பலன், சக்ஸஸ் ஆன பலன்னா
அர்ப்பணித்து பண்ணி பாருங்கள். அதாவது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் முழுமையாக அந்த பிராயஸ்தம் பண்ணி பாருங்கள். அது உண்டான பலன்கள் 100 இல்லை 1000 இல்லை பல மடங்கு உங்களுக்கு புரியும். இது வெறும் வார்த்தை இல்லை, இது அனுபவம். அதனால் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. கவலையே படாதீங்க, சக்ஸஸ் பண்ணுவேன். முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, வெற்றி நிச்சயம் உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அருகரோரா. நன்றி.